அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம் நான் சுப்புலக்ஷ்மி மறைமலை நகரிலிருந்து ஆல்ஃபா எண்ணுப்பி நடத்தும் பெருமைமிகு விருதுநகர் மாவட்டம் போட்டிகளில் கலந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தலைப்பு பேட்டைகள் வரலாறு அதை பற்றி தான் நான் பேச போகிறேன் பதிமூன்று மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விருதுநகர் நகராட்சியாக உயர்த்தப்பட்டது விருதுநகர் இந்தியா மற்றும் மேலை நாடுகளுக்கான விவசாய பொருட்களை ஏற்றுமதி செய்யும் சந்தையாக திகழ்ந்தது பஞ்சு பாக்கு புகையிலை காபி தேயிலை ஏலக்காய் சிக்கரி மிளகாய் மல்லி எண்ணெய் வித்துக்கள் தானிய வகைகள் பருப்பு டின் என அனைத்து வகை தொழில்களும் இங்கு நடைபெற்றன பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லுக்கண்ணு நீயும் வித்து போட்டு பணத்தை என்ன செல்லுக்கண்ணு என்று கவிஞர் மருதகாசி அன்று பாடியுள்ளார் இங்கு வாழும் மக்கள் தங்கள் பரம்பரையை வகையரா என்று குறிப்பிடுவர் ஏறத்தாழ இரநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வக வகையராக்கள் உள்ளனர் நம் முன்னோர்கள் தங்களின் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்காக ஆங்காங்கே பேட்டைகள் அமைத்தனர் நெல்லை மாவட்டத்து தர்ஷனமார நாடர்கள் சங்கம் என்ற பெயரில் விருதுநகர் தெப்பக்குளம் எதிரில் பேட்டை ஆரம்பித்தனர் அந்த காலத்தில் வண்டிகளில் பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து வைத்தனர் மாடுகளுக்கு தனி செட் தண்ணீர் தொட்டி பெரிய கல் தொட்டியாக கட்டி வசதி செய்து வைத்திருந்தனர் அந்த காலத்தில் வண்டி வண்டி மாடுகளுடன்தான் பெரிய வியாபாரிகள் வருவர் சிறு வியாபாரிகள் பொதி மாடுகளுடன் வருவர் வழிப்பறி திருட்டு பயம் காரணமாக பத்து பனிரெண்டு மாட்டு வண்டிகளாக கூட்டம் கூட்டமாக வருவர் பனை ஓலை பனை மட்டை போன்ற பனை சார்ந்த பொருட்கள் கொண்டு வந்து கூடைகள் துடுப்பு தட்டுகள் பெட்டிகள் என பின்னி விற்பனை செய்தனர் பண்டமாற்று முறையிலும் வியாபாரம் செய்தனர் பெரியபேட்டை என வழங்கும் இதனைத் தொடர்ந்து கருப்பட்டிப்பேட்டை மஞ்சப்பேட்டை மாம்பழப்பேட்டை பருத்துப்பேட்டை நெற்பேட்டை வெற்றிலிப்பேட்டை வாழிக்காய்பேட்டை வைகோல் பேட்டை என மதுரையிலும் நெற்பேட்டை விறகுப்பேட்டை என ராஜபாளையத்திலும் உருவாக்கினர் வணிகர்கள் தத்தம் குடும்பங்களை விட்டு பிரிந்து மாதக்கணக்கில் தங்கியிருந்து தமக்குரிய உணவை தாங்களே சமைத்தும் கிணறு வெட்டி நந்தவனம் அமைத்து பொருட்கள் வைப்பிடமாகவும் சந்தையாகவும் பேட்டைகளை பயன்படுத்தினர் அங்கு மரங்களையும் வளர்த்தனர் அருப்புக்கோட்டை விருதுநகர் சாத்தூர் வியாபாரிகள் தனித்தனி உறவின் முறைகளாக பத்திரப்பதிவும் செய்துள்ளனர் பாளையப்பட்டி நந்தவனம் உடற்பயிற்சி கூடமாகவும் கீழப்பேட்டை கீழப்பேட்டை திருமண மண்டபமாகவும் தற்போது மாறியுள்ளனர் கருப்பட்டிப்பேட்டை இங்கு திருச்செந்தூர் உடன்குடி போன்ற ஊர்களில் இருந்தெல்லாம் கருப்பட்டிகள் கொண்டு வருவாங்க அது மாதிரி வேம்பாட்டிலிருந்தும் கருப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டன இங்கு தரம் பிரித்து விற்பனை செய்யப்படும் இடம்தான் இந்த கருப்பட்டிப்பேட்டை ஆகும் பழைய கட்டிட முகப்பு மட்டும்தான் இப்போ இருக்குது மார்க்கெட்டாக தற்போது இயங்கி வருகிறது இந்த கருப்பட்டிப்பேட்டையானது அடுத்து மஞ்சப்பேட்டை ஈரோடு மாவட்டத்திலிருந்தும் பல சுற்றுப்பட்டி கிராமங்களிலிருந்தும் மஞ்சள் கொண்டு வந்து குவிக்கப்பட்டு நிறம் அளவு வைத்து தரம் பிரித்து விற்பனை செய்யப்படும் கேவிஎஸ் ஸ்கூலுக்கு பின்புறம் உள்ள பகுதி தான் வந்து மஞ்சப்பேட்டைன்னு சொல்கிறாங்க தெப்பக்குளம் அருகில் உள்ள பெரிய கட்டிடங்கள் முன்பு மஞ்சப்பேட்டையாக இருந்துள்ளது அடுத்து மாம்பழப்பேட்டை மாம்பழம் சீசனில் குவியல் குவியலாக கொட்டி வைத்து எண்ணிக்கை கணக்கில் வியாபாரம் செய்தனர் நிறம் அதன் சைஸ் பார்த்து டசன் இந்த விலை அப்படின்னு விலை நிர்ணயம் செய்தாங்க பல பழமும் அதே போல் அந்த சீசனில் இந்த மாம்பழப்பேட்டையில் விற்கப்படும் அதே போல் அதோடய நிறம் சைஸ் பார்த்து தான் அதோடைய எ எண்ணிக்கை கணக்கில் தான் அந்த காலத்திலலாம் விற்றுருக்காங்க இப்போதான் எடைக்கணக்கில் கொடுக்குறாங்க அப்போல்லாம் வந்து எண்ணிக்கை கணக்கு தான் ஒரு டஜன் இவ்வளோ ரூபாய் அப்படின்னு தான் விற்பாங்க நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம் பல கோடிகளில் கொண்டு வர பாட்டிகள் கூட அந்த மாதிரி தான் விற்பனை செய்வாங்க அடுத்து பருத்தி பருத்தி பஞ்சுகள் இங்கே குவித்து வைக்கப்பட்டு விதை நீக்கம் செய்து அதன் நிறம் தரம் பார்த்து நூலெலைகளின் தன்மை பார்த்து விலை நிர்ணயம் செய்து ஜிம்மிங் ஃபேக்ட்ரிக்கு அனுப்பப்பட்டு பிறகு சுத்தமான பஞ்சை நூற் பாலைகளுக்கு அனுப்புவாங்க இந்த பேட்டையானது விருதுநகர் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் இருக்குது இதனுள் ஒரு ரங்கநாதர் கோவில் இருக்குது இதற்கு இருபுற வழி உள்ளது பொதுமக்கள் சென்று வர முடியும் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் மட்டும் அனுமதிக்க மாட்டாங்க பருத்திப்பேட்டையும் பஞ்சு பேட்டை என இயங்கி வருகிறது பழைய காலத்தில் இயங்கி வந்த பேட்டைகள் தற்பொழுது கடைகளாக மாற்றம் பெற்றுள்ளன பேட்டைகள் குறித்து அறியவும் பேசவும் வைத்த ஆல்ஃபாங் ஞான சபைக்கு எனது மனமார்ந்த நன்றி வணக்கம்